நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பலன் அறிவது எப்படி? மயக்கம் வருகிறது, தயக்கம் வருகிறது. முதல்ல லக்னம் லக்னாதிபதி எப்படிப்பட்ட சுபத்துவ அமைப்பில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மனசுல கணிக்க சொல்றேன். தலை வலிமையாக இருக்க வேண்டும், மூளை சரியாக இருக்க வேண்டும். மூளை சரியாக இருக்கும் பொழுது மட்டுமே செயல்கள் எண்ணங்கள். லக்னம் லக்னாதிபதி பாவத்துவமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மிகப்பெரிய அமைப்பில் சொல்லியிருக்கிறேன். லக்னம் லக்னாதிபதி பாவத்துவமாக இருக்கக்கூடாது. அதற்கு பிறகு 5-9 அதிபதிகள் எப்படிப்பட்ட தன்மையில் வந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். பெங்களூரு பாலகிருஷ்ணன், உங்களுடைய வீடியோவின் நீங்கள் பலன் அறிவது எப்படின்றதுல ஒரு பொது வீடியோவில் நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் பிரீமியம் வீடியோ அப்படின்றதுல நீங்கள் கேட்டீங்கன்றதுனால அந்த பொது வீடியோவில் சொல்லிய நுணுக்கங்களை விட சற்று அதிகமான ஒரு விஷயத்தை இப்போ திரையில் தெரிகிற ஜாதகத்தை வைத்து நாம் கணிப்போம். இவர் என்ன தொழில் செய்வார், நம்முடைய விதி என்ன? ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும். கன்னியில் இங்கே சனியும் குருவும், சனியும் புதனும் இங்கே சுபத்துவ அமைப்பில் இருக்கிறார்கள். குரு சனியையும் புதனையும் பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். இங்கே குரு 23 டிகிரியில் இருக்க சனி 14 டிகிரிக்குள் குருவின் பார்வையில் இருக்கிறார். அதைப் போலவே புதன் 5 டிகிரிக்குள் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக இங்கே டிகிரி கணக்கில் பார்க்க போவோமேயானால் சனியை விட புதனை அதிக நெருக்கத்தில் குரு பார்க்கிறார். இரண்டாவதாக ஸ்தான பலம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில், ஸ்தான பலத்தையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஸ்தான பலம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இங்கே நீங்கள் பார்க்க போனால் சந்திரனையும் பார்க்கிறார். ஆனால் சந்திரன் வந்து அங்கே நெருக்கமான ஸ்தான பல அமைப்பை இழந்திருக்கிறார். அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். 3 கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கின்றன, சந்திரன் சனி புதன். இங்கே ஸ்தான பலத்தின் அடிப்படையில் பார்க்க போவோமேயானால் இரண்டாவதாக நடைபெற்றிருக்கின்ற தசை அமைப்புகள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா, இங்கே அவர் பிறந்தது சந்திர திசை, சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய். செவ்வாய் ராகு குரு தசையில் இப்போ அடுத்து வரப்போகிறது சந்திர சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒன்று இன்னொரு விதியை சொல்லியிருக்கிறேன். என்ன? 8-12 இடங்கள் சுபத்துவமாகி சரராசியில் அமைந்திருக்கின்ற கிரக தொடர்புகள் இருக்குமாயின், ராகு கேதுக்கள் திசை நடக்குமாயின் ஒருவர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று பிழைப்பார் என்பது ஒரு விதி. அங்கேயே செட்டில் ஆவார் அப்படிங்கிறதும் ஒரு விதின்னு சொல்லியிருக்கிறேன். இவருக்கு இப்போது ராகு தசையும் நடந்து குரு தசை முடிஞ்சு இப்போ சனி தசை ஆரம்பிச்சிருக்கு. ஆக இங்கே ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி தசை சுயபுக்தி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இதற்கு முன்பு நடந்த 16 வருடம் நடந்த குருதசை இவருக்கு 12 இடத்தோடும் 8 இடத்தோடும் தொடர்பு கொண்டிருக்கிறார். நம்முடைய சுபத்துவ விதியின் அடிப்படையில் 8-12 சுபத்துவமாகி அடுத்தடுத்து சரராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தொடர்பில் ஒருவர் இருக்கிறார் என்றாலும், ராகுகேதுக்களுடைய தசை அடுத்தடுத்து நடந்தாலும் அங்கே அவர் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்குவார் என்பதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் நான் சொன்னது நீங்கள் சாப்ட்வேர் துறையில் இருக்கிறீங்க, ரெண்டாவது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க. ஆமாம், வெளிநாட்டில் செட்டில் ஆக போகிறீங்க, இந்தியாவுக்கு திரும்பி வர முடியாது. ஐந்தாம் அதிபதி நீச்சம், ராகுவின் இணைவு. ஆனால் ஐந்தாம் இடத்தில் சுபராகிய சுக்கரன், ஐந்தாம் இடத்தில் சுபராகிய சுக்கரன் இருந்தாலே உங்களுக்கு ஆண்வாரிசு உண்டு. ஐந்தாம் இடம் கெட்டு போகல, ஐந்தாம் அதிபதி கெட்டு போயிருக்கிறார். அதே நேரத்தில் காரகன் 12 மறைந்தாலும் ஆட்சியாக இருக்கிறார். யார்? குரு. குரு ஆட்சியாக இருப்பதாலும் ஐந்தாம் இடம் சுபத்துவமாக இருப்பதனாலும் உங்களுக்கு ஆண் பிள்ளை குழந்தை பிறந்துருச்சு. அதே நேரம் ஐந்தாம் அதிபதி நீச்சனுமாகி ராகுவுடன் பாவத்துவமாக இருக்கிறதுனால அந்த புள்ளை அப்பானே கூப்பிட மாட்டான். இப்படி தான் சொன்னேன் நான், இந்த பிள்ளையை பார்ப்பீங்க ஆனால் அந்த பிள்ளை உங்களை வெறுக்கும், உங்களை ஒரு நாளும் அப்பான்னு கூப்பிடாது. நேருக்கு நேரம் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் அதை பார்க்கின்ற சூழல், ஒரு திருமணம் போன்ற அமைப்புகளில் தமிழ்நாட்டுக்கு வரும்போது வரும். ஆனால் ஒருபோதும் உங்களை அந்த பிள்ளை அப்பான்னு கூப்பிடாது, உங்களை வெறுக்கும். இதுதான் ஐந்தாம் அதிபதி பலவீனமாகி ஐந்தாம் பாவகம் சுபத்துவமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஜாதகர் வலிமையானவர், என்ன வலிமையானவர்?